அந்த சாமியார லேசரை நினைக்காதீங்க. சாமியாரா காலையில மேலூர்ல எட்டு அப்பம், எட்டு அப்பமா, 70 பச்சீர் டீ பாய்லரை தூக்கிட்டு போய் வேணுக்களை உட்காந்து குடிக்கிற உனக்கு வெக்கமில்ல? அவர் சம்பளம் அன்னைக்கெல்லாம் ஒரு கான்ட்ராக்டர் காரத்தை நீ திண்டதை கூலி கொடுத்துக்கிட்டு அந்த ஆளு செருப்பு எடுக்க காசு இல்லாம திருக்கேன். அப்படிதான் உனக்கு வாங்கி தரேனே. 8500 ரூபாய்க்கு அன்னைக்கு டிஃபன் பண்ணியிருக்கேன். நீ இத்தனை இறக்கவில்லையே சிற்பி? சிம்ம குரலோன்னு இசை அருவி கிர்னி பழம் பலாம்பழம் உனக்கு பட்டான். இதில் போய் நீ வந்து சினிமாவில் பாடுற பெருமையா இருக்கியா? ஒரு கலைஞர் முன்னேறது நாங்கெல்லாம் கைதட்டி ஆரவரப்படுத்தி உனக்கு நாங்கள் முன்னோடி அடிக்கிறோம்யா. ராதாகிருஷ்ணனா உட்காந்துருக்காங்கடா. நீ மூடு, இங்கே அடிச்சு அந்த குழாயில் வைக்குதா? அதான் மச்சினே மச்சினே எப்படியும் வாட்சுராஜி ஆகிட்டு போய். அப்படி இருக்கும்போது உனக்கு என்னையா துரோகம் பண்ணேன்? இந்த ஏரியா அது எங்க பகுதி? உன் பகுதி தேவோட்டை பக்கம் அன்னைக்கு நாடகத்துக்கு போறேன், நீ கேட்காது ஏழி கேட்குறேன். அப்படி கேட்டிருந்தாத்தே நான் ஊத்துரு பண்ணடா. வேற கேள்வி, கட்டர் முக்கு எத்தனை காலண்டார்? நான் திருப்பி கேட்டேன், கட்டிலுக்கு எத்தனை காலண்டே சண்டை வந்துருச்சு. சிரிக்காது, சிரிக்கும் போது எனக்கு கொசு கொசுட்டு இருக்கு. மேடை இன்னைக்காவது நான் சாமியார் வரும்போது அசைஞ்சிருக்கா? நீ வரும்போது கொட்ட சாயுது அப்படிலாம் எவனா சொல்லுவானா? நல்லா படிச்சு வாங்க சாமி, வேணா நமக்கு ஆகாது. உங்களுக்கு ஈக்குவல பாடுற தமிழ்நாட்டுல ராதாகிருஷ்ணன் மட்டும்தான். ராதாகிருஷ்ணன் மாதிரி உங்க மாதிரி முடியாது. செருப்பு அடிங்க முதல் பாடத்திலேயே முதல் ராகமாக விளங்கக்கூடியது இந்த ராகம். மாய மால கவுல ஒரு எனக்கு கம்பெனி அது சும்மா இல்ல. 70 ரூபாய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாடக்கூடிய ராகம் காலை ராகம். மதிய ஒரு மாத்திரை, இரவு ஒரு மாத்திரை. காலையிலே பாடக்கூடிய ராகம் பூ பாவம் பாடம். Dion, Dion, Dion. Ah, 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 ah,
அம்மானை நான் காண தகுதிமிதன் அம்மானை நான் பாட தகுதிமிதன் என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க, என் தெய்வம் சொல்லு. அப்படி சொல்லால என்ன செருப்படுத்த அடிய என்ன ராகம்? சட்டம், ரீப்பர், சுத்த தன்யாசின்னு ஒரு ராகம். சுத்தமா தண்ணி அடிச்சாங்களா? பகாடின்னு ஒரு ராகம் இருக்கு தெரியுமா? ஏன் ஓல்டு மகன் ஒரு ராகம் இருக்கு ஒன்று தெரியுமா? பகாடி பகாடி
தாங்களுக்கும் ஏன் வந்தீர், எதற்காக வந்தீர், இந்த இடத்துல தாங்கள் வந்து தலையில கை வச்சா ஒருத்தன் கை வச்சா பண்ணிக்கிறாங்க அந்த மண்டையில வச்சிருக்கேன் தலையில கை வச்சேன். ஆமா ஏன் வச்சேன் ஏன் கேக்கல அவனே நாட்டுல பேக்க வச்சுட்டு போயிடுறாங்க நாடா தெரியும் நாங்கள படிச்சிருக்கோம் நகைச்சுவை நடிகர்ல அப்படி பெரிய வார்த்தை சொல்ல உன்னுடைய படிப்புக்கும் என்னுடைய படிப்புக்கும் இருப்பா பெரிய பத்திரம் எழுதுறேன் உன்னுடைய அறிவுக்கும் என்னுடைய அறிவு எங்களை பசியை தூக்கிட்டு வரேன் ஒரே கேவல பயன் முட்டைக்கடை ஒரு போலதான் போகும்போது அப்படியே பாரு துக்கடத்தை மாதிரியே இருக்காங்க ஒரு மரத்து பதனிய குடிச்சா என்னடா பண மரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன் பானை நிறைஞ்சி கீழே நழுவி பாழாய் போனதே பானை நிறைஞ்சி கீழே பாழாய் போகுதே பன மரத்து மேல ஏறி பதனி இறக்க போரு இது எங்க அண்ணன் மகாலிங்க அண்ணன் பாட்டு வேன்ல இருந்து உன்னை இறக்குறதே பெரிய சிரமம் பணப்பாத்திர ஏறி வேறோட புரிஞ்சிருக்கா அண்ணே மகாலிங்க அண்ணன் சினிமால பாடிக்கிட்டு இருக்காரு அந்த வாய்ஸ் அப்படியே கேட்ட புண்ணி எனக்கு கிடைச்சு என்ன உயர்வு இவனுக்கு இந்த விரல் இல்லாட்டா விருதங்கள் வாசிக்க முடியாது சரி இன்னும் வரமாட்டா யாரும் சொன்னேன் ஆனா உனக்கு இந்த தொண்டை இல்லையா உன்னை எவனு சுண்டல் வைக்க கூட காணப்படுவேன் பசு நல்ல மூர்த்த நாள் கூட்டம் அடைஞ்சு வைவேன் சரி ரெண்டு வாலியை தூக்கிட்டு பசு பிஞ்சீட்டுல ஏறி முன்னாடி வர்றதுல கூட்டத்துல வாலி ஊசி போயிடும் ஒன்று எவனு வாங்க மாட்டாய் பொடிச்சாயிருக்கேன் சுண்டல் விற்க பிறந்தவனே யாரை பார்த்து கேட்கிறாய் தேவலக வாசி ஒரு திறத்தண்டி வாசிய எப்பேற்பட்டவன் தெரியுமா எப்படிப்பட்ட அமிர்தம் சாப்பிட்டவன் நாங்களும் ஏன் ஜோத்த திட்டவீங்க அமிர்தம் சாப்பிட்டேன் ஆர்லிச்சு ககன மார்க்கமாக வர பறந்து செல்லக்கூடியவன் இருக்கட்டும் கதையின் சாராம்சப்படி நம்ம இடம் என்ன இது என்ன நாடு தொண்டை நாடு தொண்டை நாடு எங்க இருக்கு கொட்டகுடி சராகத்தில் இருக்கு அரசவன்பட்டி தொண்டை நாடு எந்த நாட்டுக்குள்ள இருக்கு இதே
சேர நாடு வேள முடித்து சோழ நாடு சோழடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு மாறு மாறு வர ரெண்டு பரம்பகுடி ஆனா சில ஒண்ணு சாங்கர் வைத்து தொண்டை நாடு எந்த நாட்டுக்குள்ள இருக்குடா தமிழ்நாடுக்குள்ள அப்படி சொல்றா தமிழ்நாடு எங்கடா இருக்கு உலகத்துல இருக்கு உலகம் எங்கடா இருக்கு அறியவன் வாயிலே மண் என்னடா இது வித்தியாசமான குடும்பமாக இருக்கிறது அத்தாச்சியை வச்சிருக்க ரெண்டு படிகள் இருக்கு இதுக்கு முன்னாடி உங்க அப்பா வச்சிருந்தாரு அது இப்ப நீ வச்சிருக்க உனக்கு பிறகு அந்த யார் வைத்திருப்பா ஏன் மயங்க ஏழு பேர் வச்சிருப்பாங்க ஏழு பேரும் பன்னெண்டு பேரே எப்படி பிறக்கிறாங்க அப்படி வச்சுக்கலாம் மாலையடி மாலையாய் வம்சம் வம்சமா அத்தாச்சியை வச்சிருக்கா எந்த அத்தாச்சி நம்ம அத்தாச்சி தான் இடத்துக்குரிய அத்தாச்சி பட்டா மாதா பிதா குரு தெய்வம் வந்தார்கள் அம்மையப்பன் தான் உலகம் உலகம் தான் அம்மையப்பன் யார் சொன்னா உங்களை மாதிரி என்ன தெரியுமா கஞ்சாவை போட்டு செய்ய வேண்டும் தபம் செய்ய வேண்டும் நான் போயிட்ட மருக வச்சு தபம் செய்தால்தான் சிவனை காண முடியும் ஏன் காண ஒரு கஞ்சா ரெண்டு இது இருந்து சிவனா யோடா அப்படின்னா போஸ்ட் மரமே புடுங்குற அளவுக்கு போவேன் நம்மால் சிவ சிவங்க சிவா அந்த நூறு நாளைக்கு போனா சிவ ஒரு மணி நூறு நாளைக்கு போவேன் ஏன் போய் அட்டை வந்து வந்துடுவேன் சும்மா உருப்பேசம் சராயசம் சுபேதசம் வெள்ள போடு ரசம் தக்காளி ரசம் தண்ணி ரசம் சாதா ரசம் சரியான வெட்டு ரசம் சடந்த ரசம் அதெல்லாம்ப்பா நாம மகதியால் சப்த தலக்கத்தை ஜடாமகுடம் நீ வந்த தோட்டத்தை பார்த்தா வயக்காட்டுல சட்டிக்கலவை போட்டு உழுகுதே அந்த அறிவு கட்டவனை நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தரு உங்க நாடு தேசியமா நாராயணன் புகழை பாடி புகழ பாரு கலவம் செய்வோம் நாராயணன் நடப்பு வரும் சரி நடப்பு வந்தோன்னா பாட்டு வரும் பாட்டு வந்தோடனே அடிச்சுக்கிடுவேன்
அப்ப ஆளா இருக்க மாட்டேங்க தனியா ஓடி இருக்கேன் கனகமே கைத்தொழிலாக கற்றுக்கொண்டு இப்படியே எப்படி கம்பெனி வந்து லோன் போட்டு வச்சீங்கன்னா சொந்த காசா என்ன கலர் கம்பெனி கனகம் கனகம் செய்வது தொழில் சண்டை ஓடுதா சண்டை யுத்தம் சண்டை ஓடு வருகிறாயா யுத்தம் செய்து பார்க்கலாம் उपड़ी देवलोकवासी पल नाम பல பேர் இருக்கியா சாதாரணமா பல பேரா ஆ எப்பேர்ப்பட்ட நாமதேயங்கள் எனக்கு உண்டு தெரியுமா கல்யாணம் கல்யாணம் ஆகலப்பா தெஞ்சியா இருந்தா ஏன் பொண்ணு கொடுப்பே டேய் மல மனசு இருந்தா தெஞ்சியா இருந்தா அப்ப நான் கல்யாணம் ஆகலையா ஆல ஆயிரு கதை சாராம்சத்துல ஆகல இல்ல ஆணிச்சு மேல ஆயிரு கதையும் சாராம்சத்துல ஆணிச்சு ஆணிச்சா ஏற்கனவே 52 பொண்டாட்டி இவ்வளவு கொஞ்சமா இருக்கு 60 பிள்ளை மூணே முக்கா நாடுகள்ல 1.5 மணி நேரத்துக்குள்ள 60 புள்ளைய இந்த உலகத்துக்கு கொடுத்தவன் யார் தெரியுமா அரே நாரதன் நாண்டா உங்க உடம்புக்கு என்ன 150 உள்ள கூட சொல்லுங்க சரி 60 உள்ள பெற்றேனே ஏங்கனா ஊர்ச்சாச்சு படுத்துட்டு பால் குடுதா டேய் நாராயணன் நீ கொடுத்ததே என்ன டேய் சட்டை கட்டே போட்டு அப்ப டேய் அவச்சார வார்த்தைகள் பிரயோகம் பண்ணாத எனக்கு பிடிக்காது எனக்கு கூட சர்ச்சி சர்ச்சி 52 கொண்டாட்டி 60 பிள்ளைகள் 52 கொண்டாட்டி அம்மா என்ன பண்ணியா எங்க அப்பன் கொடுத்த சாபம் கல்யாணம் பண்ணணும்டா சாம்பலை கொடுத்தே சொல்றது இல்லறத்துல ஈடுபட்டு அதெல்லாம் போறும்டான ஒரு சாபம் சாபம் எங்க அப்பன் பச்ச கேட்காம போன காரணத்தினால ஓடிறாண்டு ஆமா அதனால தான் 52 கொண்டாட்டியை கட்டி 60 பிள்ளைகளை பின்னாக உருமாறி 60 பிள்ளைகளை கோச்சுவிக்கப்பட்டு 52 முட்டாட்டிய கட்டி தரம் விளையாட்டு வந்து சிக்கு குரை விளையாடுறீங்களா சட்டை போட்டு அதெல்லாம் வாங்க இப்ப எதுவும் இல்லப்பா அப்ப நான் ரொம்ப கோளாராயிரு ஏன் ஆகல மண்ணாச பொண்ணாசு இல்ல பிடிக்கல பிடிக்கலையா லேசா காலை எரிச்சு வச்சுக்கிட்டு கவக்கம் போ கலச்சு விட்டு தீய வச்சு விடுவேன் ஓ வாயில இனி வச்சாச்சே சரி போட நான் பேச மாட்டேன் சரி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் காரணம் என்ன தெரியுமா பிடிக்கவில்லை அழகால उन्न मरक वे मुझे ரெண்டடுக்கு பெரிய ஹீரோ மாதிரி நிப்ப. நினைத்த மாத்திரத்தில் மறைந்துவிடு.
பயக்காட்டில் இல்லை சேகரியா இருந்தேன் அப்படி ஓடுவேன். ஒரு முறை சென்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உடம்பு அப்படியாப்பா என்னப்பா குப்புரை போட்டு மேல படுத்தானா புஷன் மெத்த மாதிரி ஜம் ஜம் ரிங் விளையாடலாம் அப்படி ஏறிக்கிட்டு அப்படி பல்ட்டி அடிச்சான். நான் ஆளு பார்த்தா காராச்சாவு காலம் முடிச்ச மாதிரி இருக்கேன். கத்தியாவை மசத்தா இருக்கு. அவளிடம் நீ ஏன் சென்ற? அட சொன்னா போனே. சென்று நீ என்ன சொன்னாய்? இப்ப ஜங்க காலவாசலுக்கு வேலை வாங்கி போட்டாலப்பா அங்க போக முடியாது. மேல திரிய பக்கம் பண்ணிட்டாளா? யாரு சொல்ற? அம்மா கலிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல கடை வச்சிருந்துச்சு. எந்த சாபத்திருடா வந்தேன் விளச்சாயம் பண்ணாட்டி இங்க போகாத மோசமானவன் அருவா பாட்டி. நான் யாரும் தெரியுமா சொல்றேன்? யாரு? நாராயண நாராயண. அப்ப ரெண்டு பேரும் சேர்த்து போயிருக்கீங்க. நாராயணி அவர் ஒரு 70 ரூபா கொடுத்து போகல. சத்தியவான் மனைவி சாவித்திரி. சத்தியம் போட்டு படுத்துக்கிறதாலாம் பதிலாப்பு சத்தியம் போட்டு படுத்துக்கிறதுக்கு அடிக்கிற நைட்டியை கொடுத்து தான் வந்தேன். சத்தியவான் யமதன் யமதர்மனிடம் சென்று வாதாடினதை தன் கடமனுக்காக புராணத்திலே ஊர்வசி மேட கைத்தலத்தமை பாமா ருக்மணி அனுஷியன் ஆயுதம் லீலாவதி பல பெண்கள் இருப்ப ஒரு வெள்ள பேப்பர் ஒரு பேனா இருக்கட்டும் இதெல்லாம் எழுதி நாங்க லோன் கொடுக்குறாள் அப்போ பாருங்க. சரி எங்க அப்பா யாருமா? பிரம்மா. எங்க அப்பா யாருமா? யாரு? ஆம்பளையாரு நம்பிராஜ். எங்க அம்மா கலைவாணி. எங்க அம்மா அங்கேயும் போகணும். என் மாமன் சிவபெருமா. எங்க மாமன் குள்ளமணி. எங்க அத்தை பார்வதி. எங்க அத்தை யாரு தெரியுமா? கோவிந்தர்லாம். எங்க தாத்தா நாராயணன். எங்க தாத்தா யாரு தெரியுமா? யாரு? கவுண்டமணி. பாட்டி மகாலட்சுமி. எங்க பாட்டி யாரு தெரியுமா? சிவாஜி ஜெயலட்சுமி. சரி அத்தை. எங்க அத்தை பார்வதி. எங்க அத்தை இன்னொன்னு இருக்கு. யாரா? இது என்ன கை? இது என்ன இருக்கு? எங்க அத்தை ஒவ்வொரு கையும் தான் 650. ₹5,000. எங்க அத்தை படம் பாக்குறதுக்கு நானும் ஜரவன் காமெடி ஜவன்லாம் இருக்கும். நாராயண் நாராயண் வந்தாப்புல திருந்துட்டான். சரி இந்த உள்ள சத்தம் கெட்டது. உள்ள ஒரு உள்ள யார் அது? ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி. வள்ளி வண்டு வண்டி ஓ ஏன்? ஆனா அந்த உள்ள வந்துச்சுன்னா நீங்க ஓட்ட முதயத்துல ஓட்ட குட்டி மாதிரி. யாரா அது? பட்டிக்கிரி மக. அந்த பெண்ணை அழைத்து வா. நான் ஒரு முறை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். என்ன செஞ்சாலும் நம்ம ஒப்போம். போய் அந்த 270 ரூம் உட்கார். போகும்போது நம்ம ஆனந்தவடி யானை பத்தி வழியே இருக்குல்ல சில்லற இல்ல நான் கொடுத்துருக்கேன். கட்டடத்தை எடுத்து போடாதியா? என்னைக்கு கொட்டாய மாடைய ஜாச்சியோட போறியோ உனக்கு அவையம் முட்டு உப்புராஜ் தப்பாயா? 50,000 கொட்டாய கிட்ட தெல்ல கட்டணும். பாப்பா டிரைவர் செத்த ஒரு சவாரி ஏற்றிக்கொண்டு 800 பேசியிருக்கேன் இறக்கி விட்டோம். ஓ நீயானே அந்த தான் எதுமா கண்ணை வெளியே.